வணக்கம் நண்பர்களே, டிப்ஸு பார்க்க போகிறோம். சமையல் டிப்ஸு, இது ரொம்ப கண்டிப்பாக அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். உளுந்தம்பருப்பு வடைக்கி அரைக்கும் போது தண்ணீர் அதிகமாகி விட்டால் கொஞ்சம் பச்சரிசி மாவை தூவினால் தண்ணீரை அரிசி மாவு உறிஞ்சிவிடும். வெதுவெதுப்பான உப்பு நீரில் சிறிது நேரம் போட்டு வைத்து பிறகு பயன்படுத்தினால் பனீர் துண்டுகள் மென்மையாக இருக்கும். தேங்காய் சாதம் கிளறும்போது அதில் இரண்டு அப்பளத்தை பொறித்து நொறுக்கி போட்டு சேர்த்து கிளறினால் சாதம் பார்க்க கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும். மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்கு முன் சுமார் 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்த பிறகு அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால் உருகி பக்கவாட்டில் வழியாமல் இருக்கும். மட்டன் பிரியாணி செய்யும்போது மட்டனை துண்டுகளாக வெட்டி சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து தயிரில் 1/2 மணி நேரம் ஊற வைத்தால் மட்டன் நீச்சவாடை இல்லாமல் இருப்பதுடன் சாப்டாகவும் இருக்கும். சப்பாத்தி செய்து முடித்த பின் சூடான சப்பாத்திக்கல் மீது பூண்டுகளை வைத்து எடுத்தால் எளிதாக உரிக்கலாம். மோர்க்குழம்பு செய்து இறக்கும்போது சிறிது தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கினால் வாசனையாக இருக்கும். இட்லி மாவு கெட்டியாக இருந்தால் 4 பச்சை அப்பளங்களை தண்ணீரில் நனைத்து மிக்சியில் 1 நிமிடம் ஓடவிட்டு மாவில் கலந்து வார்த்து பாருங்கள். இட்லி பூ மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் முன்பு சிறிதளவு பயத்த மாவை தூவுங்கள். பொரியல் மொறுமொறுப்பாக சுவை அசத்தலாக இருக்கும். அரிசி கலந்த 2வது கழிநீரை சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதில் வைட்டமின் B6 மற்றும் B12 இருக்கிறது. இந்த நீரில் புளி ஊற வைக்கலாம், காய்கறிகளை வேக விடலாம். இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.